விரைவு செய்திகள். மதுரை கீழவெளி வீதியில் உள்ள பாழடைந்த கட்டிடம் முன்பாக நின்றிருந்த போது அது இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த விளக்குத்தூண் தலைமை காவலர் சரவணன் குடும்பத்தினருக்கும் காயமுற்ற தலைமை காவலர் கண்ணனுக்கும் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான அரசின் செய்திக்குறிப்பில் உயிரிழந்த சரவணன் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாயும் அவரது மனைவிக்கு அரசு பணியும் காயமுற்ற கண்ணனுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கிட முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கிய மாமணி விருதுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்ய குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 97வது பிறந்தநாள் விழாவில் தமிழறிஞர் மூவருக்கு இலக்கிய மாமணி விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். விருது பெறுபவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், பாராட்டு பத்திரம், 1 சவரன் தங்கப்பதக்கம் வழங்கப்படும். தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலான குழுவில் உறுப்பினர் செயலாளராக இத்துறை இயக்குநர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் துணைவேந்தர்கள் ராஜேந்திரன், சபாபதி மோகன், சாரதா நம்பி ஆரூரான், பொற்கோ, மருதநாயகம் உள்ளிட்ட 5 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் 5வது பிரதமர் சௌத்ரி சரண் சிங் பிறந்தநாளை ஆண்டுதோறும் தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விவசாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் விவசாயிகளின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி அவர்களின் பாதுகாவலர்களாக சரண் சிங் விளங்கியதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பத்திரிகை செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார். தேசிய விவசாயிகள் தினத்தில் விவசாயம் வளர்ந்திடவும் விவசாயிகள் வாழ்வு செழித்திடவும் நல்வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பிரசித்தி பெற்ற வைஷ்ணவி தேவி அம்மன் கோயில் வனப்பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ரியாசி மாவட்டத்தில் கத்ரா அருகே வைஷ்ணவி தேவி கோவில் வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு விரைந்த தேவஸ்தான அதிகாரிகளும் வனத்துறையினரும் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து ட்விட்டரில் மத்திய இணையமைச்சர் ஜித்தேந்திர சிங் வைஷ்ணவி தேவி ஆலய தேவஸ்தான குழு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். விபத்துக்கான காரணம் தெரியவில்லை. தீ விபத்தால் திரிகுத்தா மலையில் அமைந்துள்ள அம்மன் கோயிலுக்கு யாத்திரை செல்வதற்கு தடை ஏதும் இல்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அடுத்த தலைமுறை கண்காணிப்பு கவச வாகனம் ராணுவத்தின் இன்ஜினியர்ஸ் படைப்பிரிவில் நேற்று சேர்க்கப்பட்டது. இந்திய ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் வடிவமைத்த இந்த கவச வாகனத்தை புனேவில் உள்ள பாம்பே இன்ஜினியர்ஸ் படைப்பிரிவில் நடந்த நிகழ்ச்சியில் ராணுவ தளபதி ஜெனரல் MM நரவானே கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜெனரல் நரவானே இந்த புதிய கண்காணிப்பு கவச வாகனம் சேர்க்கப்பட்டுள்ளது ராணுவத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் என்றார். இந்த வாகனம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது தற்சார்பு இந்தியா திட்டத்தின் முக்கியமான நடவடிக்கை என அவர் கூறினார்.